அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார். மொத்த படமா பாத்தீங்கன்னா என்னங்க உப்பு கடிக்குது, என்னங்க உப்பு சோத்த கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு அவரு வந்து உனக்குதான் கத்து தெரியுமா, நான் கத்துறேன் ரெண்டு பேரும் கத்துறீங்க காது வலிக்குதியா. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதானே உருவாக்கி இருக்கீங்க. அவன் ரத்தத்தை மண்டையோட்டுக்குள் போட்டு மூக்கோட்டையால் உறிஞ்சி கத்தாதீங்க சார், தூங்கிட்டு இருக்கோம்ல. கங்குவா அந்த படத்தோட மை வியூ சொல்ல வந்திருக்கேன். ரிவ்யூ சொல்றதுக்கு நான் வரல, ஏன்னா அது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு வெளியே. ஃபர்ஸ்ட் அந்த டீமுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும், ஏன்னா எடுக்கிறது கஷ்டம், நம்ம ஈஸியாக ட்ரால் பண்ணிடலாம், அது வேற விஷயம், ட்ரால் பண்ணத்தான் போகிறோம். ஏன்னா கதை அப்படி இருக்குது. ஆனால் என்னதான் கதை அப்படி இருந்தாலும் இந்த பாராட்டிலேருந்து ஆரம்பிப்போமே. ஒரு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி ஒரு 300 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு ஒன்று எடுத்திருக்காங்க, ஒரு ட்ரை ஒன்று, பெஸ்ட் ட்ரை ஒன்று பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் நிறையா தெரியுது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பாராட்டு. முதல்ல வந்து நம்ம சூர்யா சாரை சொல்லி ஆகணும், அவர் கன்வின்ஸ் ஆகிருக்காரு, ரொம்ப ஹாப்பியாக கன்வின்ஸ் ஆகிருக்காருங்கிறது எப்படி தெரியுதுன்னா, படத்தில் போட்டிருக்கிற எஃபர்ட்டை தாண்டி ரொம்ப இன்வால்வ் ஆகி நடிச்சிருக்காரு ஐயா, ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆகி நடிச்சிருக்காரு. ரெண்டு கேரக்டர் வருதா, ஒன்று கங்குவா இன்னொன்று ஃப்ரான்சிஸ். ஸோ ரெண்டுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன்ஸ் தெரியும். இப்போ 2024 இருக்கிற மாதிரி அந்த கோவாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலிஷ் கேரக்டர் பார்க்கும்போது நம்ம வளமையாக பார்ப்போம்ல, ஆதவன் படத்துலலாம் வர்ற ஒரு ஒரு ஜோவியலான ஜாலியான சூர்யா சார் அப்படி இருக்காரு, செம ஸ்டைலாக இருக்கு. அதே மாதிரி கட் பண்ணி கங்குவா அப்படிங்கிற ஒரு 1700 நடக்கிற மாதிரி ஒரு காலகட்டம், அந்த கேரக்டருக்கு பார்க்கும்போது சடமுடி அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படி நல்லா தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸும் சும்மா பிச்சு உதறி வச்சிருக்காரு. என்ன இந்த தங்கலான் மாதிரி தான் செம்மையா உயிரை கொடுத்து நடிச்சு வச்சிருக்காரு விக்ரம் சாரும், இதுல வந்து சூர்யா சாரும். அந்த கதை வந்து எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ற மாதிரி செம்மையா இருந்திருந்தா, சரியான டைமிங்ல எல்லாமே வந்து கரெக்டாக பிளேஸாக இருந்ததுன்னா தங்கலானுக்கும் சரி இந்த படத்துக்கும் சரி ரெண்டு பேருக்குமே இப்போ அப்படிங்கிற அந்த அப்ரிசியேஷன், கிடைக்க வேண்டிய அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். என்ன ஆகி போச்சுன்னா அவங்களோட எஃபர்ட் அது இதெல்லாம் வந்து லைட்டாக வேஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஏன்னா இந்த படம் அவங்க ப்ரொமோட் பண்ணி ஹைப் பண்ண அளவுக்கு 1000 கோடி அடிக்கிறது கொஞ்சம் இல்லை ரொம்பவே டவுட்டு தான். இதில் ப்ரொடியூசர் 2000 கோடின்னு சொல்லி வச்சிருக்காரு, தெரியலை அடுத்த ரோஸ்ட் ப்ரொடியூசருக்கு தான் போல இருக்கு, ஏன்னா அவ்வளவு வாய் அவருக்கு. அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வரும்போது பாஸ் கொடுப்பாங்கல்ல, ஃபங்க்ஷன் முடிச்சு போகும்போது மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இதே பாஸை வச்சுக்கிட்டு எல்லாரும் வெற்றி விழாக்கு வந்துருங்க, படத்தை வாங்கின எல்லா வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூட்டரையும் கூப்பிட்டு வேர்ல்டு வைட் கலெக்ஷனோட நம்ம இங்கே வெற்றி விழா கொண்டாடுறோம். இப்போ எல்லாரும் அந்த பாசை வச்சுட்டு யோசிப்பாங்க, பாசை வச்சுக்கிறதா கிழிச்செறிகிறதான்னு அந்த அளவுக்கு. ஸோ அதனால் படம் ரிலீஸ் ஆகி அது பேசியிருக்கலாம், படத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் டைரக்டர் கூட அவ்வளவு பேசலைங்க, ப்ரொடியூசர் தான் கொஞ்சம் ஓவராக கூவிட்டார். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறப்போகுது. சரி பாருங்க, நான் அடிக்கடி கதையை விட்டு வெளியே போயிட்டுருக்கேன். என்ன சொன்னேன், அந்த டீம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருக்கேன், சூர்யா சார் நடிச்சிருக்காரு. ஆ ஸோ சூர்யா சாரோட பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசம். நிறைய பேர் ரிவ்யூவில் நான் பார்த்தேன் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் ஒரே இறைச்சலாக இருக்குங்க, ஆரம்பித்ததுலேருந்து எல்லாரும் கத்துறாங்க, சூர்யாலாம் எதுக்கு கத்துறான்னு தெரியல, கத்திக்கிட்டே இருக்காருன்னா பிக் பாஸ் வீடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் அப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும். நம்ம இப்போது மார்க் ஆண்டனி படம் இருக்குல்ல, அதுவுமே ஒரு லவுடு ஃபிலிம் தான், அதில் எஸ்ஜேசூரியாவோட கேரக்டருமே ஒரு லவுடு கேரக்டர் தான், எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசாக தான் கேட்பார், லவுடாக தான் இருக்கும், அந்த படமே இறைச்சலாக தான் இருக்கும். ஆனால் அதோட மேக்கிங்கு அந்த ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் பார்க்கும்போது வி கைண்ட் ஆஃப் என்ஜாய்ட் இட். இதில் நமக்கு அந்த இறைச்சல் தனியாக தெரியறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளால் அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியலை, அதுதான் இங்கே இருக்கிற பெரிய மேட்டர். நமக்கு இந்த படத்தை நம்மளை இந்த படம் நம்மளை ஹுக் பண்ணாததுனால நமக்கு வந்து இருக்கிற மிஸ்டேக் எல்லாம் தோண்டி தோண்டி வெளியே தெரியுது. நல்லா ஹுக் பண்ணியிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லவுடுங்கிறது வந்து இப்போ இன்னும் மாசாக இருந்ததில்ல அப்படி மாறி இருக்கும். இங்கே ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரியே அடி வாங்கும் போது இந்த மாஸ் அப்படின்னு சொல்லப்பட வேண்டிய விஷயம் நமக்கு இறைச்சலாகவும் லவுடாகவும் மிஸ்டேக்காகவே தெரியுது. ஏன்னா ஒரு கட்டத்தில் 2.5 மணி நேரம் படம் தான், பட் நீங்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் இன்டர்வல் ஒரு ஹை பாயிண்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தும் போது இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதை தானே பண்ண போகிறீங்க தெரிஞ்சிடும். இருந்தும் அங்கால ஒரு 1 hour 15 minutes கொஞ்சம் இழுத்து வச்சுருப்பாங்க. அப்போ இழுக்கும் போது நமக்கு சார் கொஞ்சம் போதுமே, கங்குவா வேர்ல்டு போதும் சார், உள்ளே வந்து பார்த்தாச்சு 5 தீவு இருக்குன்றீங்க, அதில் பெருமாச்சிங்கிற தீவில் சூர்யா இருக்கார், அவருக்கு ஒரு இந்த இப்படி ஒரு பிரச்சனை வருது, அதை இப்படி சால்வ் பண்ண போகிறாரு, போதுமே சார் அந்த 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 வேர்ல்டு போதும். அதாவது விளங்கிட்டுங்கிறத தாண்டி அந்த வேர்ல்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் போதும் சார்,
இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஃப்ளட்டாக கொண்டு போயிட்டார். 2024 நடக்கிற ஒரு கதையை காட்டுவார். இது இது ஏன் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சூர்யாவுக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போவாரா. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து 1700களில் நடக்கிற காலகட்டம் மாதிரி இருக்கிறது வந்து போகும், போய்கிட்டே முடியும் போது அடுத்த சூர்யாவோட கதை வரும், படம் முடிஞ்சிடும். இது அங்கே இங்கேயே மாதிரி ஃப்ளட்டாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே கூட ஃப்ளட்டாக இருக்குது. இப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகுது, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகுது, அப்படியே போய் பார்க்காது, முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ எல்லாம் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸு அது இதுன்னு மண்டை சுற்றுற அளவுக்கு ஸ்கிரிப்டு இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பார்த்து பழகி போயிருச்சு ஆடியன்ஸுக்கு. நீங்கள் என்ன தான் புதுசு புதுசாக ரவுண்ட் ரவுண்டாக சுட்டு வச்சாலும் அவங்களுக்கு அதை பார்க்கும்போது இதெல்லாம் இப்போயே பார்த்தாச்சு சார், இதெல்லாம் அப்போயே பார்த்தாச்சுன்னு குழப்புற மாதிரி ஸ்கிரிப்ட் தமிழ் படங்களில் வந்தாலே அதெல்லாம் கெஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் இப்போ என்னடானா எல்லோரும் உலக சினிமாவை பார்த்து இனி இல்லைங்கிற ட்விஸ்டான ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்து பழகினவங்களோட கண்ணுக்கும் காதுக்கும் மைண்டுக்கும் கொண்டு வந்து ஃப்ளட்டாக தோசை மாதிரி ஒன்றே ஒன்று கொண்டு வச்சிங்கன்னா அவனுக்கு அது என்ன சார் இது பண்டைய காலத்து படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது அதெல்லாம் தான் ரோஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு காரணம். அதை நான் கூட நினச்சேன் இந்த ரெண்டு காலகட்டத்தையும் காட்டுறாங்க. ஒரு 2 hours கங்குவா போர்ஷனும் ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரான்சிஸோட போர்ஷனும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நமக்கு அப்படி ஃபீல் ஆகாது. நடுநடுவில் அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் அப்படி ஜம்ப் ஆகி வரும்னு நினச்சேன் நான். ஸ்டார்டிங்கில் ஒரு 25 minutes அப்படியே 2 hours கங்குவா போட்டு அறுக்கிறாரு. அப்புறம் ஃபைனலாக ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் ஃப்ரான்சிஸோட கதையை காட்டி படத்தை முடிக்கிறீங்க. அப்பாடா வீட்டுக்கு போகலாம் சார் அப்படின்னு பார்த்தா இல்லையா அதுதான் பாட்டு வண்ணா. ஆக்சுவலி நமக்கு இது ஒரு படம், ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், ஒரு இன்டர்வல், ஒரு என் கிளைமேக்ஸ், இது ஃபார்மேட். ஆக்சுவலி இந்த படம் டீம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த பார்ட் 1 தான் எண்டும் இன்டர்வல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்ட் 2 பார்த்தா தான் செகண்ட் ஹாஃபு கிளைமேக்ஸு வரும். இந்த பார்ட் 1 முடிகிற இடம் இட் லுக்ஸ் லைக் என் இன்டர்வல். நீங்கள் ரெண்டு பாட்டையும் சேர்த்து அமுக்கி நமக்கு ஒரு பாட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு நீங்கள் கொடுக்க வந்த அந்த இம்பேக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா செம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக பார்ட் 2 பார்த்தே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டில் கொண்டு வந்து பார்ட் 1 முடிச்சிருந்தா கூட பார்ட் 2 பார்க்குறதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கும். இது என்னடானா நமக்கு பார்ட் 1 இன்டர்வல் வந்து கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே சார் ஃப்ரான்சிஸ் கதைக்கு போனீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன், என்ன சார் நீங்கள் கங்குவா உலகத்துக்குள்ளேயே ஸ்டக் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் இந்த KGF இருக்குல்ல அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார். அதுக்கப்புறம் நம்ம சிவா எடுத்த படத்துலேயே அண்ணாத்த விவேகம் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே அந்த பில்டப் கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பார், யார் வில்லன் இருப்பார், வில்லனுக்கு ஹீரோ எடுத்து எடுத்து சண்டை போடுறது இல்லை மேட்டர். அவன் ஓடி ஒளியிறாள்னு நினச்சியா தேடி அடிக்கிற ஆள் யோ எதிரியா அவனுக்கு அவனுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி அந்த அந்த ஸ்லோவாக ஹை பிச்சில் எக்கோ அடிக்கிற மாதிரி ஸ்பீக்கரெல்லாம் அதிர்ற மாதிரி இப்படியே அந்த பில்டப் கொடுக்கறது வந்து இந்த படத்தையும் விட்டு வைக்கல. பில்டப் எல்லாம் இதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு செட் ஆச்சு. அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னும் போது அவரோட கையை மட்டும் காட்டுறது, இவன் யாருன்னு தெரியுமா அப்படின் போது அப்படி அந்த வாய் துடிக்கிறத காட்டுறது, இதெல்லாம் வந்து அப்போ சார் அவுட் ஆஃப் ட்ரெண்டு. இப்போ வந்து எவனும் பில்டப் கொடுக்க தேவையில்லை, ஹீரோ செய்கிற செயலை பார்த்து நமக்கே அந்த பில்டப் ஃபீல் ஆகணும். இது என்னென்னா இன்னமுமே பில்டப்பை அந்த டயலாக் இதில் அப்படியே வச்சுருக்கீங்க. அது வந்து கேட்டு ஒரு கட்டத்தில் என்ன சார் இது நம்ம வேறு மாதிரி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், ஆனால் ஒரு யூஷுவல் சிவாவோட சிறுத்தை சிவா டைரக்டரோட டெம்ப்ளேட்லேயே இருக்கே இந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் சினிமேட்டோகிராஃபி, ஒரு விஷுவல் ட்ரீட் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது, ஆனால் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா அதெல்லாம் நல்லா இருந்து கதையும் ஸ்க்ரீன் பிளேயும் கொஞ்சம் டொக்கு மாதிரி இருக்கும்போது என்ன சார் இது நம்ம சாப்பிட்ற சோறு இருக்குது தெரியுமா, சோறெல்லாம் உப்பு, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தட்டில் தர்றாங்க. அவங்க தங்கத்தட்டில் தர்றாங்கன்றதுக்காக உப்புச்சோத்தை திங்க முடியுமா, முடியாது இல்லை. அது மாதிரி தான் இருந்தது. ஏங்க சூர்யா சார் செம்மையாக நடிச்சிருக்காருங்க தங்கத்தட்டு, செம்ம விஷுவலாக சும்மா அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஃபைட் சீன்ஸ் அதுலாம் சும்மா அப்படி இருக்குது தங்கத்தட்டு. மொத்த படமாக பார்த்தீங்கன்னா என்னங்க உப்பு கடிக்குது, என்னங்க உப்பு சோத்தை கொட்டி வச்சுருக்காங்க, இது அதுதான். அதனால் நமக்கு அதை வந்து ஐயோ அவங்க கஷ்டப்பட்டு பண்ண வேலை வந்து வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சார் ஒரு பெர்ஃபார்ம் செமையாக பண்ணியிருக்காரு, அவரோட அந்த எஃபர்ட் வேஸ்ட் ஆயிருச்சேன்னு நம்ம கவலைப்பட்டுருக்கிற இன்னொரு காலகட்டத்தில் இந்த படத்தில் ஹீரோயின் ஹீரோயின்னு யார் திஷா பட்டானி ஹிந்தியிலேருந்து இறக்கியிருக்கீங்க,
எங்கிருந்து ஹிந்திலிருந்து, ஹிந்திலிருந்து வந்து அந்த அம்மாவுக்கு நடிக்கவும் வர மாட்டேங்குதுங்க. ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்குது, லிப்ஸிங்க்கு வர மாட்டேங்குது. அந்த அம்மா ஃப்ரான்சிஸோட போர்ஷனில் மட்டும்தான் இருக்குது. நான் நினச்சேன் இந்த கங்குவா இதுலலாம் வந்து அவங்க வருவாங்க போல இருக்கு. மொதல் ஒரு 25 நிமிஷம் தான் மொத்தமே ஃப்ரான்சிஸோட போர்ஷன் வருது, அதில் ஒரு 10 நிமிஷம் அவங்க வருவாங்க. கிளைமேக்ஸில் ஒரு 2 நிமிஷம் அந்த ஹீரோயின் எதுக்குன்னே தெரியல, ஒரே ஒரு ரீசனுக்கு தான் வச்சுருக்காங்க. ஒரு கிளாமர் சாங் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களை ஹிந்திலேருந்து கூட்டி வந்தால் ஹிந்தியில் அந்த படம் பிஸ்னஸ் ஆகுமே அப்படின்னு ஹீரோயினையும் வில்லனையும் ஹிந்திலேருந்து இறக்கியிருக்கீங்க. சொல்லப்போனால் இந்த கதைக்கு ஹீரோயினே தேவையில்லை, அவங்கள வச்சு கதை நகருதா தேவையில்லை, இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க, கே எஸ் ரவிக்குமார், கோவை சரளா, ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு எல்லாம் பெரிய பெரிய ஃபேஸ். நீங்கள்லாம் கேட்பீங்க கோவை சரளாவா, எங்கே காணவே இல்லை, அவ்வளோதான் 3 சீனு 5 டயலாக். அதுக்கு எதுக்கு கோவை சரளா மேடத்தை எழுத்து போட்டாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த ரோலே அதுக்கு தேவையில்லை, அதுக்கு எதுக்கு கோவை சரளா மேடத்தை எழுத்து போட்டாங்கன்னு தெரியலன்னா. இப்போ கோவை சரளா மேடம்லாம் ஒரு படத்தில் இருக்காங்கன்னு போது இந்த காஞ்சனா மாதிரி நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து கோவை சரளாவா என்ன சார், அவங்கள பார்த்த ஞாபகமே இல்லையே சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, அந்த கங்குவா போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆனால் ஏய் இவர் ஏய் இவங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். ஏன்னா அப்படி மேக்கப் அந்த பழங்குடியின மக்கள், அந்த காட்டுவாசி மக்கள், காட்டில் வாழ்கிற மக்களுங்கிறதுக்காக ஒரு மேக்கப் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருந்தது மேக்கப். மேக்கப் வந்து குறை சொல்கிறதுக்கே இல்லை, ஆக்சுவலி அந்த அந்த காஸ்டியூம்ஸ் அந்த மேக்கப் அதுக்கெல்லாம் நீங்கள் அவார்டு கொடுக்குறனாலே கொடுக்கலாம். இந்த படத்துக்கு அவார்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அதை தனித்தனியாக நீங்கள் பாட் பாட்டாக கலட்டி பார்க்கும்போது ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு சில பார்ட்ஸ் வந்து தரமாக இருக்குது. இந்த மேக்கப்பு அதெல்லாம் பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியலாக தெரியலை, நல்லாவே இருந்தது. எனக்கு அந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் மறக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கேன், இருங்க பார்த்து பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து நம்ம கருணாஸ், ஒரு நல்ல ஒரு சின்ன ரோல் தான் பட் ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு ரோலே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் போஸ் வெங்கட், அவர் இப்படி ஒரு கெட்டப்பில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க, அது என்ன நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம நட்டி வர வர இப்போ எல்லா படத்துலையும் மனோபாலா மாதிரி அவர் எல்லா படத்துலையும் இருக்கார். ஸோ நட்டி வந்து நட்டி பண்ணுற ஒரு வேலையால் தான் இந்த கதையை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நட்டியை போட்டு தள்ளிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நட்டி ஒரு வர்றது 7 to 8 minutes தான் வருது அப்படின்னாலும் அவரை வச்சு அந்த கதை நகர்றதுக்கு அவர் யூஸ் ஆனார். ஸோ இந்த 3 கேரக்டர்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஃப்ரான்சிஸ் போர்ஷனில் இருக்கிற விஎஃப்எக்ஸை பெருசாக பார்க்காதீங்க. இந்த கங்குவா போர்ஷனில் இருக்கிற விஎஃப்எக்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு அப்படி நம்மளுக்கு பிரித்து சொல்லவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. நம்ம பார்த்தா மொத்த படத்துலேயும் விஎஃப்எக்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். ஃப்ரான்சிஸ் போர்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் வந்து அப்படியே தெரியுது. ஒரு 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 ஹீரோ ஹீரோயினும் இப்படி காரில் உட்காந்து கார் போய்கிட்டே இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வருவாங்க. அந்த சீனு ரொம்ப கிரிஞ்சி, அது தேவையில்லை. அது தேவையில்லாத சீனுக்கு ஒரு தேவையில்லாத விஎஃப்எக்ஸ் பண்ணி அந்த விஎஃப்எக்ஸை ஒழுங்காக பண்ணிங்களா கிடையாது. அது அந்த ஃப்ரான்சிஸ் போர்ஷன் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது, கார்ட்டூன் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த கங்குவா கதைக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, டைரக்டர் சொல்கிறாரு, ஆனால் நமக்கு அது ஃபீல் ஆக மாட்டேங்குது. என்ன சார் இது, மாவீரன் படம் இருக்குல்ல ராஜமௌலியோட, இந்த பூர்வ ஜென்ம கனெக்ஷன், அதில் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் காலகட்டத்துக்கும் அந்த பூர்வ ஜென்மத்துக்கும் அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறவருக்கு இது எப்படி தெரியும், எப்படி அவருக்கு பூர்வ ஜென்மத்து கனெக்ஷன் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. பூர்வ ஜென்மத்தில் அவரோட இருந்த யாராவது இந்த ஜென்மத்தில் அவர் மீட் பண்ணி அவங்க அப்படி தொட்டுக்கிட்டாங்கன்னா அவருக்கு ஏதோ கரண்ட் அடிக்கிற மாதிரி அடித்து பழைய ஞாபகங்கள்லாம் வரும். இதில் பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற சூர்யாவும் அந்த சின்ன பையனும் கட்டி பிடிச்சிக்குவாங்க, தொட்டுக்குவாங்க, ஆனால் சூர்யாவுக்கு எதுவுமே ஆகாது. சரி அந்த படத்தில் ஆகிற மாதிரி காட்டினா இந்த படத்தில் ஆகிற மாதிரி தான் காட்டி ஆகணுமோ அது என்ன சட்டமானு கேட்டால் இல்லை. ஆனால் நான் ஏன் அந்த படத்தை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த படத்தில் நமக்கு ஓகே இது பூர்வ ஜென்மம், இது ப்ரெசன்ட் காலம், அதுக்கும் இதுக்கும் அவருக்கு எப்படி அது ஞாபகம் வந்தது அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் வந்து கிளியராக இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்காது. என்னடா அது இந்த பூர்வ ஜென்ம கனெக்ஷன் வந்து கிளியராகவே இல்லையேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாட்டு 2க்கு லீடு கொடுத்து பாட்டு 1 சூரியோட டைலாக் பேசுவார், இந்த பையன் யாரு, அவனுக்கு எனக்கு என்ன கனெக்ஷன், அவனை பார்த்தா எனக்கு மட்டும் ஏன் ஒரு மாதிரி ஆகுது இப்படின்னு எனக்குள்ள 1000 கேள்வி இருக்குது அப்படின்னு கையை காட்டுவார். என்ன சார் அடுத்த படத்துக்கு வந்து இந்த கதை இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணுமா, வேணாம் சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, அந்த பதிலை இதிலே சொல்லியிருந்தீங்கன்னா நமக்கு ஒரு பெப்பு கிடைக்கும்ல, அப்போ இதுதான் கனெக்ஷனா, அப்போ அடுத்த படத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்னா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன கனெக்ஷனுங்கிறதே அடுத்த படத்தில் தான் சொல்ல போகிறேங்கிறீங்க. அதனால் எங்களுக்கு இந்த பார்ட் 1 வந்து ரொம்ப இழுத்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். நம்ம டிஎஸ்பி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இறைச்சலாக இருக்குது டிஎஸ்பியோட மியூசிக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பிஜிஎம் போடுங்கன்னா அவர் வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா பாத்திரம் இதெல்லாம் கொண்டு வந்து டுங்குடுக்குரு டுங்குடுக்குரு டுங்குடுக்குன்னு அடித்து காது ஜாவை பிச்சுட்டார் அப்படிங்கிறீங்க. இருக்கலாம்,
அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம், அவரோட மியூசிக் இறைச்சலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றதுலேயும் தப்பு இல்லை. ஏன்னா எனக்குமே லைட்டாக அப்படி தோணுச்சு ஒரு சில இடத்துல. மற்றபடி ஒரு சில பிஜிஎம்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே அந்த ஒரு கூஸ்ப மூமெண்ட்டு வரத்தான் செய்யுது. அப்படியே ஃபுல்லாக மியூசிக் மட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது. இது ஒரு லவுடான ஃபில்ம். ஹீரோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சும்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அந்த ஒரு அரக்க கூட்டம் காட்டுவாசி கூட்டம்னு அப்படி தானே இருக்கும், அப்படி கத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு டைரக்டர். இது ஒரு லவுடான ஃபில்ம்னு சொன்னதுக்கு நம்ம டிஎஸ்பி என்ன பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி இது லவுடான ஃபில்ம், எல்லாரும் கத்துறாங்க, நம்மளும் எதுக்கு போய் கத்தணும், நம்ம அவங்க கத்தும் போது இறங்கிடுவோம், போட்டி போட்டு கத்திருக்காரு. சூர்யா வந்து பெருமாச்சே அப்படின்னு அவர் வந்து உனக்கு தான் கத்த தெரியும், நான் கத்துறேன் பெருமாச்சே அப்படின் போது இவர் ஏயா ரெண்டு பேரும் கத்துறீங்க காது வலிக்குதியா. அவர் கத்துனா நீங்கள் கொஞ்சம் இறங்க வேண்டியதானே. அப்போ சூர்யா சைலண்டாக இருக்கிற இடத்துல உங்கள் மியூசிக் அப்படி போட்டு அப்படி பண்ணுறதை விட்டுட்டு இவரும் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே மாதிரி தான், படம் லவுடாக இருக்கணும் அவ்வளோதானே. டைட்டில் கார்டிலேருந்து முட்டிகிற வரைக்கும் சூர்யா ஒரு பக்கம் கத்த, இவர் ஒரு பக்கம் குட்டு குட்டு எது பேருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னா டங்கு டக்கரி டங்கு டக்கரின்னு த்ரூ அவுட் த ஃபில்ம் ஹே லவுட் மியூசிக் தான். மியூசிக்னால் படம் ஃபுல்லாக லவுடாக தான் இருக்கணும்னு இல்லை. ஒரு மியூசிக் டைரக்டருக்கு எந்த இடத்துல சைலண்ட்டாக விட்டால் நல்லா இருக்குங்கிறதும் அவருக்கு தெரியணும். நீங்கள் என்ன சார், இந்த புஷ்பா படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மியூசிக் பண்ணியிருந்தீங்க, தமிழ் படத்துக்குன்னு வரும்போது மட்டும் சட்டி முட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து வாசித்து வச்சுருக்கீங்க. சரி, ஏதோ அது மியூசிக்கும் 100% குறை சொல்கிறதுக்கு இல்லை, பாட்டு எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா ஒன்று மைண்டில் நினச்சிருக்காரு, நான் இப்படி ஒரு படம் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். சூர்யா சாரும் அதுக்கேற்ற மாதிரி நடிச்சு சூர்யா சாரோட பங்களிப்பு 100 இல்லை 200 இல்லை 300% கொடுத்தாச்சு. இப்போ சிவா என்ன பண்ணிட்டாரு, நான் பாகுபலியவே மிஞ்சினேன் பாருடா அப்படின்ட்டு அந்த கதையை ஒரு நல்ல எஃபர்ட் உள்ள நல்ல டீமோட அவ்வளோ உழைப்பும் எடுத்து வந்து அவரோட யூஸ்வல் டெம்ப்ளேட்டுக்குள்ள அந்த படத்தை அடக்கிட்டாரு. அப்படி அடக்கிட்டு பார்த்தா இது என்னங்க, பாகுபலியும் தெரியுது கேஜிஎஃப்பும் தெரியுது எல்லாம் தெரியுது, ஆனால் சிவா ஸ்டைல்லே இருக்கு அப்படின்னும் போது குழப்பிருச்சு. அதான் இப்போ அந்த கங்குவா அப்படின்னா அந்த ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது இல்லை, படம் இந்த மூட்ல தான் இருக்கும்னு. ஆனால் உள்ள வந்தோடனே பார்த்தா இல்லை, இது ஒரு வேதாளம் விவேகம் மன்னாத்த அந்த ஸ்டைலில் இருக்கு, என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கு, அது எல்லாத்தையும் விட கொஞ்சம் ஒரு 300 கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா பெருசா செஞ்சு வச்சிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இப்ப நாங்க இப்ப ஒரு மாசமா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் பாத்துக்கிட்டு வர்றோமா, அதனால நாங்க அதை பாத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் இந்த படத்தை போய் பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதானே நீங்கள் இதை உருவாக்கியிருக்கீங்க இந்த ஸ்கிரிப்டை அப்படின்னு சிறுத்தை சிவா கிட்ட கேட்கணுமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ்லேயே இருக்குது போய் பாருங்கள். ஒரு லெப்பில் இருந்து ஒரு பொண்ணு 11 வயசு பொண்ணு தப்பிச்சு வரும், அந்த பொண்ணோட பேர் 11 நம்பர் 11 வந்து நம்ம மெயின் கேரக்டர்ஸ் சின்ன பசங்க ஹீரோஸ் கிட்ட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாட்டும், அவங்க அந்த பொண்ணோட பேர் 11 இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது சுருக்கி எல் அப்படின்னு வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கு சூப்பர் பவர் இருக்கிறது இவங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு என்ன சூப்பர் பவர் இருக்கும் அப்படின்னா, லெப்பில் வச்சு டெஸ்ட் பண்ணி இந்த மூளையெல்லாம் போட்டுக்கிட்டு பவர் எல்லாம் கொடுத்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணும். இப்படி கையை வச்சு அப்படி செஞ்சிச்சுன்னா காரெல்லாம் பறக்கும், பெரிய அந்த சைஸ் ட்ரெயினையே இழுத்துக்கிட்டு வர்ற அளவுக்கு பவர் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி உள்ள ஒரு பொண்ணு தான் எல் வந்து இவங்க கிட்ட மாட்டுதா. கட் பண்ணி நீங்கள் கங்குவா பார்க்க உட்காந்தீங்கன்னா எல்லுக்கு எத்தனை வயசு தம்பி, 11 அப்போ 11 வயசு ஒரு கேரக்டர், எல்லு பொண்ணா அப்போ இங்கே பையனை போடு, அதுக்கு பேர் வித்தியாசமாக எல்லுன்னு இருக்கு அப்படியா, அப்போ இவனுக்கு பேர் ஜேட்டா, ஜேட்டாவா, இவன் எங்கேருந்து வர்றா, அவனும் லெப்பிலேருந்து தான் வர்றான், வந்து எதர்ச்சியாக ஹீரோ கிட்ட மாட்டிக்குவான். ஹீரோக்கு அவர் யாருன்னு தெரியாதுல்ல, தெரியாது அவருக்கு பவர் இருக்கிறதும் ஹீரோக்கு தெரியாது. அவருக்கு என்ன பவர் சாமி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் கிளைமேக்ஸில் காட்டுவாங்க, இப்படி கையை வச்சு அப்படின்னு வரும், ஒரே டைமில் ஒரு 20-30 காரம் அந்தரத்தில் பறந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசித்தேன், ஏய் இது எள்ளு தானே, வாயில் வர அவருக்கு மூக்கில் வந்தா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் எங்கே சார் வர வைக்கிறது, வாயில லெஃப்ட் சைட்ல வர வச்சிரு. யா சார், மூக்கில் வந்தால் வாயில் வந்தால் என்ன சார், ரத்தம் ரத்தம் தானே சார். இது அவருக்கு என்னென்னா ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும், அவர் இப்படி பவர் யூஸ் பண்ணும்போது அவரோட கண் வந்து க்ரீன் கலரில் மாறும், பவரை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆன்னு யூஸ் பண்ணும்போது சிவப்பு கலரில் மாறும், மாறிட்டு மயங்கிடுவார். எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல எல்ல பார்த்த மாதிரியே இருந்தது இந்த ஜேட்டாங்கிற அந்த பையனோட கேரக்டர். அந்த பையனுமே நல்லா தான் நடிச்சிருந்தாரு, கங்குவா போர்ஷன்லையும் சரி பிரான்சிஸ் போர்ஷன்லையும் சரி அவங்க ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நான் சொன்னேன்ல
ரெடியன் கிங்ஸ்லி, யோகி பாபு, நம்ம கே எஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் கோபேசர்லா மேமெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த 25 நிமிஷம் காமெடி காமெடிங்கிற பேரில் ஒரு சில விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம சூர்யா சாருமே காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு, பட் ஒரு இடத்துல கூட உங்களுக்கு சிரிப்பே வராது, ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்கும், ஆஃபாக இருக்கும். ஸோ அவர் நிறையா விஷயம் ட்ரை பண்ணியிருக்காரு, நம்ம இப்படி பண்ணணும், இந்த இந்த படம் இப்படி வரணும் அப்படி வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காரே தவிர அது அந்த அளவுக்கு வரலை. மீண்டும் மீண்டும் எனக்கு ரொம்ப பெரிய கவலை தான் சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து. நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் அவரை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், இந்த கண்ணெல்லாம் தெரியுமில்ல அவருக்கு, அதான் ப்ளஸ் பாயிண்ட். அப்படி நடிக்கும், அந்த உயிரை கொடுத்து நடிச்சு வச்சிருக்காரு, அது ரொம்ப கவலையாக இருந்தது. என்னடா அது வேஸ்டாக போச்சு, இதுவே சரியான மீட்டரில் வந்து சரியாக உட்காந்துருந்துச்சுன்னா சூர்யா சாருக்கு பெரிய கம்பேக் இது. தியேட்டரில் அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கும், முதல் நாள் வசூல் அது இதுன்னு செமையாக இருந்திருக்கும். சப்போஸ் ஆடியன்ஸ் குறைவாக வந்தாலும் படம் செமையாக இருந்தால் வேர்ட் ஆஃப் மவுத்தில் அள்ளி வந்திருக்கும். இது என்னடான்னா ஃபஸ்ட்டு படம் முடிச்சுட்டு வெளியே வர்றவங்களுக்கே என்ன சார் வேர்ட் ஆஃப் மவுத், வேர்ட் ஆஃப் மவுத் தானே, உள்ளே யாரும் வந்துடாதீங்க அப்படி பரப்புகிறாங்க. அப்போ வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சூர்யா சாரை பெரிய ஸ்க்ரீனில் சிக்ஸ் பேக்கில் பார்க்கும்போது நம்ம அயன் அந்த ஏழாமறிவு ஞாபகமெல்லாம் வரும். இந்த வயசுலேயும் சிக்ஸ் பேக்கெல்லாம் மறுபடியும் வேணும்னா எடுத்து கொண்டு வந்திருக்காரு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு க்ரொக்கடைல் ஃபைட்டு வரும், அதெல்லாம் ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஆனால் நம்ம அது நல்லா இருந்தது தானுங்களே, அப்புறம் எங்கள் படத்தை ரோஸ் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது, அது மட்டும் நல்லா இருந்தால் சரியா? ஆனால் அந்த க்ரொக்கடைல் ஃபைட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு கூஸ் பம்ஸ், ஒரு தியேட்டர் மூமெண்ட் மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம விக்ரம் படத்தில் சூர்யா ரோலெக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து வந்திருப்பார்ல, அதில் எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சதுனால சூர்யாவும் ஃபைனலாக வந்து ரோலெக்ஸ் மாதிரி நிற்கும் போது செமையாக பிடிச்சி போச்சு எல்லாருக்கும். எப்போ சார் ரோலெக்ஸ் எப்போ சார் வருவாருன்னு அப்படி கேட்டுகிட்டு இருந்தாங்க. இதில் என்னடான்னா படமே உப்புச்சோறு மாதிரி இருக்கும்போது இதில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்க வேண்டிய ஒரு கேரக்டர் பேர் வந்து ரத்த அங்கசன். ரத்த அங்கசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி இது தியேட்டரில் நல்லா தான் இருந்தது, பட் கதையும் சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்ததுன்னா பீக்கில் தூக்கிட்டு போய் விட்டுருக்கும். எப்படி ஒரு கடைசி 3 நிமிஷத்தில் வந்து சூர்யா ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் லேண்ட் ஆனாரோ, அதே மாதிரி இவருக்கும் இந்த ரத்தங்கசன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து விழுந்திருக்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஓட்டை வச்சுருக்கீங்க கதையில், அப்புறம் எப்படி அது நிற்கும்? அது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் ஆயிருச்சு. இந்த படத்தில் எல்லாருமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, கேமியோ பண்ணவராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாருமே. கதை வந்து எல்லாத்தையுமே தின்னுபிடிச்சு. இந்த ஒரு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து இப்போ பாகுபலியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாகுபலிக்கு எதிராக நம்ம ராணா வந்து நிற்கும் போது, ராணா தகுபதி வந்து நிற்கும் போது நம்ம பார்ப்போம்ல, எப்படியாவது அடிச்சிரியா பாகுபலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதில் வந்து கங்குவாக்கு எதிராக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, மியா அவருக்கு பேர். ஏங்க சும்மா சும்மா ஒரு கட்ட குரலால் அவன் ரத்தத்தை மண்டையோட்டுக்குள் போட்டு மூக்கோட்டையால் உறிஞ்சி ஆ, இதெல்லாம் இதெல்லாம் பயம் வராது சார், நீங்கள் செய்கிற செயலில் தான் பயம் வரணும். அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி உங்கள் கேரக்டரைசேஷனை காட்டணும். இவங்க எவ்வளோ கொடூரமானவங்க அப்படின்னா, இப்போ அவங்க 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 இனத்தில் ஒரு 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா காக்காயை மிரட்டு வர அவர் எதுக்கு? அவங்க நெஞ்சு கொட்டல் லிவர் எல்லாத்தையும் பிச்சு எடுத்து காக்காக்கு படையல் வைக்கணுமா, வச்சாதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையுமா. அப்போ அந்த காக்கா வராது, இவர் ரெண்டு இதயத்தை அப்படி இதயமா லிவரா ஏதோ கருப்பாக இருக்கும், அது ரெண்டையும் பிச்சு வச்சுக்கிட்டு அரே காக்கா இப்போ நீ வரலா, யோ ஏயா கத்துற, எல்லா காக்காவும் பயந்து வந்து தின்னுகிட்டு இருக்கு. இவர் இப்படியெல்லாம் பண்ணுனா நம்ம இவர் வந்து பா கொடூர வில்லன்னு நம்பிடணுமா? ஏ காக்காவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு சார் நாங்கள் பயப்படணும்? அந்த வில்லனே வந்து ஸ்ட்ராங் இல்லை. ஆனால் இதே வில்லன் அனிமல் படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வாய் பேச முடியாமல் வந்தாலும் செம கேரக்டர் இல்லை. அப்படி இதில் வந்து நல்லா வாய் பேசுது, கத்துறா இருந்தால் ஆனால் ஊர் போட்டு பயம் வர மாட்டேங்குது. அதான் அந்த ரைட்டிங்கோட பவர், ஒரு வில்லன் கத்தி கத்தி பேசி தான் பயத்தை வர வைக்கணும்னு இல்லை. அந்த அனிமல் படத்தில் அவர் அவங்களுக்கு என்னங்க இப்படி இருக்கேன், என்னங்க இது, இவருக்கு 3 பொண்டாட்டியா அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்னா அந்த கேரக்டர் அப்படி எழுதியிருக்கு. அனிமல் படத்தில் வந்து அவர் சும்மா அப்படி காற்று மாதிரி வந்துட்டு போனதுக்கு அப்படி கொண்டாடினாங்க, இங்கே இவரும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆ ஊன்னு கத்துறாரு, இது நெஞ்செல்லாம் பிச்சு இப்படி காட்டுறாரு, சூர்யாவை போட்டு அடிக்கிறாரு, சூர்யாக்கிட்ட அடி வாங்குறாரு. ஆனால் மியா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் லாஜிக்கை வந்து நீங்கள் பார்க்காதீங்க, லாஜிக் பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லாவே இருக்காதுன்னு. அதுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன், என்னென்னா இதே பாகுபலி 6RR இதுலெல்லாம் வந்து லாஜிக் மிஸ்டேக் வச்சா அதை
கொண்டாடுவீங்க, இதில் ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருந்தால் அதை மட்டும் நீங்கள் தூக்கி பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால், இங்கேயும் லாஜிக் இடிக்கும் அங்கேயும் லாஜிக் இருக்கும், இது எப்படியா சாத்தியம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த நம்ம ஆர்ஆர்ஆர் மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, அந்த ஃபைனல் அந்த கிளைமேக்ஸில் நம்ம பீம் வந்து ராம தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அவர் நடப்பார், இவருக்கு கால் உடஞ்சிரும், அவர் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அவர் போவார், அவர் மேலே அவர் கை ஸ்ட்ராங்காக இருக்கும், சண்டை போடுவார்ல, நம்புற மாதிரியா இருக்கு, சுத்தமாக நம்ப முடியாது. இதில் அவர் கையை பிடிச்சி ஒரு ஒரு இதில் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே ஸ்விங் பண்ணுவார், பீமும் சேர்ந்து மேலே போய் பல்ட்டி அடிச்சு மேலே ஒரு கோபுர தூச்சியில் போய் நிற்பாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. ஆனால் நீங்கள் நம்பாட்டியும் அதை உங்களுக்கு விஷுவலாக காட்டுறாங்கல்ல, ஏய் இது இது என்ன அது பித்தலாட்டமாக இருக்குது அப்படின்னாலுமே உங்கள் மைண்டில் உங்கள் கண்ணுக்கு விஷுவலாக அதை திணிக்கிறாங்க. அங்கே பாரியா அவர் கையை பிடிச்சி இப்படியே போகிறாங்கன்னு 3D உருவத்தை வச்சோ ஏதோ VFX-ல உருட்டி பரட்டி அதை உங்களுக்கு காட்டுறாங்க. இங்கே நம்ம இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம கதையில் இப்போது ஒரு இடத்துல ஒரு ஹீரோ அப்படி ஒரு ஒரு இதில் தொங்கி அந்த இடத்துல அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்காரு, மேலே அவருக்கு வேண்டியவங்களை ஏதோ பண்ண போகிறாங்க, பார்த்தா நம்ம யோசிப்போம், இப்போ ஹீரோ அவர் உனக்கு வேண்டியவங்களை கொல்ல போகிறாங்க, ஏதாவது பண்ணு ஏதாவது போ அப்படின் போது ஹீரோவை காட்டுறாங்க, கொல்லப்படுறவரை காட்டுறாங்க, ஹீரோவை காட்டுறாங்க, கொல்லப்படுறவரை காட்டுறாங்க, கொல்லப்படுறவங்க திருப்பி காட்டும்போது அந்த கொல்லப்படுறவங்களை கொல்றதுக்கு அப்படியே கத்தியை தூக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு கத்தி வந்து இவரை குத்தும், ஒரு நிப்பாரு, பார்த்தா நம்ம ஹீரோ வருவார், நீ எப்படி மேலே வந்த, எப்படி மேலே வந்தனாச்சு காட்டுங்க சார், இதைத்தான் லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்கிறோம். இப்போ அவர் இப்போ அவர் இப்படி கண்ணை திறந்துட்டு இப்படி ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறி வந்திருந்தா கூட, எப்போ ஸ்பைடர்மேன் மாதிரி எப்படியா ஏறுவாருன்னு கேட்டாலுமே ஏறி தானே மேலே வந்தார் அப்படிங்கிறது உங்கள் கண்ணுக்கு இருக்கிற உங்கள் கண்ணுக்கு அது போய் சேர்ந்துடும். அப்போ நீங்கள் வந்து லாஜிக் மிஸ்டேக் தான் ஆனாலும் ஏறி வந்தாரியா, கையில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது போலன்னு நம்ம ஏதாவது போட்டு ஃபில்அப் பண்ணுவோம். இது இவர் எப்படி ஏறினார்லாம் நீங்களே யோசிச்சுக்குங்க சார், காட்ட முடியாது, காட்டாமல் நீங்களே ஃபில்அப் பண்ணுங்கள் அப்படின்னா எங்களுக்கு ஃபில்அப் பண்ணலாம் டைம் இல்லை, நாங்கள் லாஜிக் மிஸ்டேக்குன்ட்டு போயிட்டே இருப்போம். நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், எல்லாம் சரி இந்த கிளைமேக்ஸில் பைக்கில் துரத்திக்கிட்டு வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே குதிப்பாருன்னு பயந்த மாதிரி ஆகிப்போச்சு, பயந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதில் சூர்யாவுக்கு எதுவும் சூப்பர் பவர் இருக்கா அவர் இப்படிலாம் பண்ணுறாருன்னு கேட்டால் சூப்பர் பவர் அந்த பையனுக்கு தான் இருக்குது, ஆனால் பாட்டு வண்ணலாம் ஏதாவது பண்ணுறானா, ஒன்றும் பண்ண மாட்டான். சூர்யாவுக்கு சூப்பர் பவர் இருக்கா, ஒன்றும் இல்லை. அவர் பாட்டு ஒன்றில் என்ன பண்ணுவார், என்ன பண்ணலை, எல்லாம் உல்ட்டாவாக நடக்குது. எல்லாருக்குமே இந்த படத்தில் ரெண்டு லுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ அந்த கேமியோக்கு வர்றவருக்கும் சரி, சூர்யா சருக்கும் சரி, அப்புறம் அந்த பையனுக்கும் சரி, எல்லாமே ரெண்டு ரெண்டு லுக்கு எல்லா லுக்குமே நல்லா இருந்தது. இப்போ அந்த சூர்யா சார் இப்படி நம்மளை பார்த்து ரெண்டு கையை நீட்டிட்டு வா அப்படின்னுவார், மாட்டேன் அப்படித்தான் நம்ம அழுற மாதிரி இருக்கு, வா அப்படின்னும் போது அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் அந்த எல்லாரையும் அப்படியே காட்டுறாங்க. அப்போ நான் பார்க்குறேன் அந்த ஒரு ஒரு அடுத்த படத்தில் இவங்க ரெண்டு பேரும் தான் மோதிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு ஃபீலோ பேங்கோ இல்லை, மோதிக்கிட்டா என்ன மோதாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பரவாயில்ல சார், சூர்யா சார் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணும், கதை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சூர்யா சார் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தரம் போய் தியேட்டரில் அந்த படத்தை பார்க்கலாம். பட் நீங்கள் ஒரு தரம் தியேட்டரை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த ரிப்பீட் வேல்யூ இருக்கிற படமானு கேட்டால் இல்லை, நீங்கள் அடுத்த முறை அவன் வர்றான்டா கங்குவா அப்படின்னா ஓடிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவன் வருவான்டா 2 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிப்பான்டா கங்குவா. அதுதான் எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, ஏன் டைரக்டர் அதை ஃப்ளட்டாக வச்சார். நீங்கள் நீங்கள் ரசித்து ரசித்து ஆசையாக பார்த்து பார்த்து எடுக்கிறீங்க, ஓகே எடுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், பட் வந்து உட்காந்து பார்க்குறவங்களுக்கு செமையாக எடுத்திருக்காரு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் அது இருக்குது. ஆனாலும் லென்த்தாக இருக்குது, உளறிக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கே குழப்பமாக இருக்குது, டேரக்டர் ஏன் இப்படி பண்ணார், எதுக்கு இதை பண்ணாருன்னு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அது ரொம்ப ஃப்ளட்டாக இருக்கிறதுனால நம்மளால் ஒன்றுமே அதை கனெக்ட் ஆக முடியலை. இப்போ சூர்யாவுக்கு கங்குவா சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த வில்லனுக்கு ஒரு நியாயம், வில்லன் பக்கம் ஒரு நியாயம் சூர்யா பக்கம் ஒரு நியாயம் இருக்கும்போது நம்ம யோசிப்போம் இல்லை, இப்போ நம்ம வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, ரெண்டுமே சரி மாதிரி இருக்கேன்னு. இதில் வந்து நீங்கள் சூர்யா ஹீரோங்கிறதுனால சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இவருக்கு எதிர்த்து வர எல்லாருமே தப்பாக அவங்க பண்ணிவிட்டு அவங்க இவரோட சண்டைக்கு வருவாங்க, முட்டா வில்லனுங்க. அப்போ எப்படி இருக்கும், நமக்கு வில்லனோடையும் கனெக்ட் ஆகாது, சூர்யாவோட பெருமாச்சிங்கிற ஊர் மக்களோட கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. அவங்களோடையெல்லாம் நீங்கள் அப்படி கனெக்ட் ஆனால் தான் அவங்களுக்கு சின்னதாக ஒரு கீரல் விழுந்தாலும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, ஆ சீக்கிரம் முடிங்க சார், கத்தாதீங்க சார், தூங்கிட்டு இருக்கோம்ல,
அப்படி இருக்கும். ஸோ தெரியல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மேபி ஒரு 2-3 days கழிச்சு திரும்ப திருப்பி நான் வேற மாதிரி எல்லாரும் படம் பார்த்து எல்லாரும் பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும்போது ஏதாவது சொல்ல இருக்கு இருந்துச்சுன்னா ஏதாவது வீடியோ போடுறேன். நானே குழம்பி போயிட்டேன், இது மற்ற ரிவ்யூ மாதிரியெல்லாம் இருக்காது, எனக்கே என்ன எழுதி வந்திருக்கேனே தெரியல, எல்லாத்தையும் போட்டு சாம்பார் மாதிரி பிழைஞ்சு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். என் ரிவ்யூ இப்போ பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு, கொச கொசன்னு குழப்பமாக இருக்குல்ல, அப்படி தான் இருக்கும் நீங்கள் படம் பார்த்து முடிச்சு வந்தீங்கன்னா. பட் டைரக்டருக்கு இந்த அட்டெம்ட்டுக்கு ஒரு சல்யூட். சூர்யா சார் அவர் 300% கொடுத்து நடிச்சிருக்காரு, அதுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஆனால் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு.